ஹே கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் கேமிங் டைம்ஸ். ஒரு ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடல, நிறைய பேர் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. வெல், நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன். என்னோட ஒர்க் ஒரு நாலஞ்சு நாளாக பயங்கர பிஸியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எனிவே, இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். அட் த சேம் டைம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான அண்ட் சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இப்போது ஆக்சுவலாக ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி ஒரு லைவ் ஒன்று நம்ம சேனலில் வந்திருக்கோம். நிறைய பேர் அதை பார்த்துட்டு ஹேக் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தீங்க. ஹேக்லாம் பண்ணல, நான் தான் தெரியாமல் போட்டுட்டேன். எனிவே, அந்த ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படிங்கிறது தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அது என்ன என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே என்கிட்ட ஒரு பெரிய ஆசை இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ணோம். வெல், அதை பண்ணியாச்சுங்க. சூப்பரான ஒரு பிசியை பில்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ கனவு அப்படின்னு தான் சொல்லணும். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு சொந்தமாக ஒரு பிசி வாங்கணும், நமக்குன்னு இருக்கணும், நல்ல பிசியாக இருக்கணும், ஒரு கேமிங் பிசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். வெல், ஃபைனலாக லாஸ்ட் சண்டே தான் இந்த பிசியை நான் வாங்கினேன். வெல், ஏன்டா ஒரு வாரமாக எங்கள் கிட்டே சொல்ல அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னும் இதை நான் கஸ்டமைஸே பண்ணலைங்க. அதாவது இன்னும் ரெடி பண்ணவே இல்லை, பிசி ரெடி யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் ரெடி பண்ணல. ஆக்சுவலாக இந்த லொக்கேஷனில் தான் வந்து பிசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒயரிங் ஒர்க்லாம் பெண்டிங் இருக்குது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி பாக்ஸ்லேருந்து கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு பிசி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆப்போசிட்டில் லைட் இருக்குது, ஸோ எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். இருந்தாலும் இருக்கிற கனெக்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல மானிட்டர் கனெக்ட் பண்ணி அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிபியூ கனெக்ட் பண்ணி உங்களுக்காக இந்த பிசி இப்போ நான் போட்டு காட்ட போகிறேன். கேமிங் டைம்ஸ் சேனலில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிசி ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்கேன் கேம் பிளேக்காக. இப்போது இதில் என்னென்ன இருக்குது, எப்படி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு பார்த்தீங்கன்னா, இந்த சேர், டேபிள் அண்ட் பிசி எல்லாமே சேர்த்து கரெக்டாக 1 lakh ஆயிடுச்சுங்க. 1 lakh ஆயிடுச்சு. பிசி மட்டும் பார்த்தீங்கன்னா 78,000 rupees ஆச்சு. ஸோ ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிபியூ ஆன் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு கேமிங் லுக்கில் தான் வாங்கியிருக்கேன். எல்லாமே கேமிங்கில் தான் கிடைக்குது இப்போலாம். ஸோ அந்த ஆர்ஜிபி லைட்லாம் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். மானிட்டர் பார்த்தீங்கன்னா டெல்லில் வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்பில்டு ஸ்பீக்கரோடு வாங்கியிருக்கேன், அதுவும் கொஞ்சம் சந்தோஷமான விஷயந்தான். ஸோ எடுத்தோடனே நம்ம தலை பேட்மேனோட வால் பேப்பர் தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. வெல், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஹெட்செட் அண்ட் ஒரு கேமிங் மவுஸ் அண்ட் கேமிங் கீபோர்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் பிசி வாங்கியிருக்கேன். அண்டு சிபியூவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் i7 ப்ராசஸர். i7 10th ஜென்ரேஷனில் போட்டிருக்கேன். அண்டு ஒரு 4GB கிராஃபிக்ஸ் கார்டு ப்ளஸ் 1TB ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கேன். அந்த SSD சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 250GB போட்டிருக்கேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நான் பிளான் பண்ண விஷயங்கள். மற்றபடி எதுவும் புதுசாக இல்லை. ரேம் பார்த்தீங்கன்னா 16GB ரேம் போட்டிருக்கேன். 8GB தான் போடலான்ட்டு ஒரு பிளான், பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 16GB போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால 16லேயே போட்டுட்டேன். இப்போதைக்கு இந்த PC-ல ஒன்றும் பெருசாலாம் எதுவுமே போடலைங்க. PUBG போட்டிருக்கேன் அண்டு கால் ஆஃப் டியூட்டி போட்டிருக்கேன் அண்டு OBS ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. வீடியோ எடிட்டர் எல்லாமே இனிமேல் தான் நான் டவுன்லோடே பண்ணணும், பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எனிவே, இதுதான் ரீசன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாக வீடியோ போடாததுக்கு இதுவும் ஒரு 1 of the reason அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, அடுத்து போடும்போது சிஸ்டமில் எடிட் பண்ணி போடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்லேயே இருந்ததுனால ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ரிவீல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். கிட்டத்தட்ட 7 நாள் ஆயிடுச்சு, பிசி வாங்கி 7 நாள் ஆயிடுச்சு, உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணவே இல்லை. இது எனக்கு என்னமோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னடா அது, பிசி வாங்கிட்டோம். ஆக்சுவலாக பிசி வாங்கினதுக்கு காரணமே நீங்கள் தான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, யூடியூபோட அந்த பேமெண்ட்டில் தான் நான் இந்த பிசியை வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக சேர்த்து வச்சு, ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இந்த பிசி வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, ஃபைனலாக சொல்லிவிடுவோம், பார்த்துக்கலாம். பிசி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்லிடலாம். இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கே இதை நான் ரிவீல் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் கைஸ் என்னோடய கனவு பிசி. ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை வாங்கின ஒரு 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கமே வரல. என்னடா அது, எப்படா யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஒரு ட்ரீமில் இருந்தேன். அண்ட் இந்த OBS ஸ்டூடியோ இன்றைக்கி தான் வந்து யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு ஒரு 2 லைவ் போட்டிருக்கேன். கேமிங் டைம்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கேமிங் டைம்ஸில் போய் பாருங்கள். ஒரு 2 லைவ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு லைவ் சொதப்பிட்டேன், செகண்ட் லைவ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். கால் ஆஃப் டியூட்டி கேம் ப்ளே தான் போட்டிருக்கேன். ஸோ
இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பில்ட் பண்ண பிசி பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் என்கிட்ட பிசி பில்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் பண்ணுங்கள், எப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு வீடியோ கூட எடிட் பண்ணதே கிடையாது. இனிமேல் தான் பண்ணவே போகிறேன். எப்போ நான் ஃபஸ்ட்டு பிசியில் எடிட் பண்ணி போடுறனோ அந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன். இது வரைக்கும் மொபைல்லையே தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேலும் நான் மொபைல் எடிட் பண்ணுவேன் என்னை விட்டிங்கன்னா, ஏன் மொபைல்லே பண்ணுப்பா அப்படின்னா நான் பண்ணுவேன். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நான் வந்து ஃபெர்ஸாக ஃபீல் பண்ணவே மாட்டேன். பட் ஒரே ரீசன், கேமிங் டைம்ஸ் சேனலுக்காக தான் இந்த பிசி பில்ட் பண்ணது. பிஎஸ் ஃபைவும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பிஎஸ் ஃபைவ் கரெக்டாக நம்ம இந்தியாவில் நல்லா ஃப்ரீயாக அவைலபிள் இருக்கும்போது என்கிட்ட பேமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக வாங்குவேன். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், அந்த பிஎஸ்என்எல் ஃபைபர் கனெக்ஷன் கூட கொடுத்துட்டேன். பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா தெரியும், சைரோடெக்னு சொல்லிட்டு ஒரு மோடம் வாங்கி தான் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 100 MBPS ஸ்பீடு அண்டு 3000 GB வந்து மந்த்லி எனக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. வேணா பாருங்கள் நான் எவ்வளோ ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறத கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸ்பீட் டெஸ்ட் பண்ணாலே நல்லா க்ளீனாக தெரிஞ்சிடும். நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஒர்த்தான பிசி பில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே இல்லை. ஊக்கலால் தான் நம்ம பண்ண போகிறோம். கோ கொடுத்துட்டேன். ஸோ கரெக்ட் ஆகுது பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிடும். 200-300 பார்த்து பயந்துடாதீங்க. 120-100 அப்படி தான் வரும். எஸ் 120 தான் நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, டவுன்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 123 MBPS ஸ்பீடு. இப்போ வந்து அப்லோட் ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணுது. அப்லோடு மோஸ்ட்லி அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 100 ஒரு 115 அப்படி கூட வரலாம். எஸ் 117 வந்திருக்கு. 123 MBPS ஸ்பீடு டவுன்லோட் ஸ்பீடு, அண்ட் அப்லோட் பார்த்தீங்கன்னா 117 MBPS ஸ்பீடு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து நான் கொடுத்துருக்க அந்த ஒய்ஃபையோட ஸ்பீடு. மற்றபடி எதுவும் புதுசாலாம் இல்லைங்க. இனிமேல் தான் பிசியை வந்து பக்காவாக ரெடி பண்ணணும். மேன் ஆஃப் ஸ்டீலோட ஃபர்ஸ்ட் பார்ட் மூவி அந்த 2013 வந்தது இல்லையா, அந்த மூவி தான் போட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 2-3 நாள். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மூவி நல்லா இருந்தது. நான் ஃபுல் HD தான், 4K தான் டவுன்லோட் பண்ணேன். பட் 4K மாதிரி தெரியல, எனக்கு அப்படி தெரியல. அப்புறம் நம்ம லாஸ்ட் கிறிஸ்மஸ் போட்டிருந்தேன், அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளூரேல டவுன்லோட் பண்ணேன். ஓரளவு பிரிண்ட் நல்லாவே இருக்குது. நம்ம எமிலியோட அந்த மூவி கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி, அவங்களோட பெஸ்ட் மூவி. எனக்கு ஆக்சுவலாக எமிலி ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இவங்க மூவியை இப்போ இதை நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கண்டினியூஸாக ஒரு 2 நாள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டே இருந்தேன். அந்தளவுக்கு கிளாரிட்டி நல்லா இருந்தது. எமிலியானா கண்டிப்பாக பிடிக்காமல் யாருக்குமே இருக்காதுன்னு எனக்கு தெரியும். தட்ஸ் ஆல். மற்றபடி என்னோடய ஃபேவரட் நம்ம ஆனா டி ஆர்மஸோட ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும். பேசிக்காகவே எனக்கு இந்த ஃபோட்டோஸ், இவங்களோட ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிக்கும். என் மொபைல்லையும் இவங்க ஃபோட்டோஸ் தான் இருக்கும், பிசிலேயும் இந்த ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதான் கைஸ், ரொம்ப ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் டு ஆல். நீங்கள் இல்லைனா இந்த பிசி நான் பில்ட் பண்ணிக்க மாட்டேன். ஐம் ஷுர் பண்ணியிருப்பேன். இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு என்னை வந்து தூக்கி விட்டதுனால தான் இவ்வளோ சீக்கிரமாக அந்த பிசியை நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் சேனல் வேறு லெவலில் போகுமா ப்ரோ, வேறு மாதிரி பண்ணுவீங்களா, செம்மையாக பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல் எனக்கு அது சந்தேகம் தான். ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்குது, ஒர்க்கையும் இதையும் சேர்த்து மெயின்டைன் பண்ண முடியல. பட் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டராக பெஸ்ட்டாக என்னால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடியோஸ்லாம் நான் போட யோசிப்பேன், போட மாட்டேன். உங்களுக்கே தெரியும் வாண்டா விஷன் ஒவ்வொரு எபிசோடும் வந்து நான் பிரேக் டவுன் பண்ணதுக்கு காரணம் என்கிட்ட நல்ல ஒய்ஃபை ஸ்பீடு இருந்தது, அதனால தான் பண்ணேன். இல்லைனா கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நிறைய மூவிஸோட ட்ரெய்லர்லாம் நான் பிரேக் டவுன் பண்ணவே மாட்டேன். காரணம் என்னென்னா, மொபைலில் எடிட் பண்ணுறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெரிய பெரிய வீடியோலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம், மொபைலில் எக்ஸ்போர்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வரதெல்லாம் வந்து பெரிய கஷ்டம். ஸோ எனக்கு இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல வீடியோ எடிட்டர் போட்டு இனிமேல் உங்களுக்கு ஒரு தரமான வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நிறைய மூவிஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லை ஃபுல் மூவி பண்ண மாட்டேன், ஒரு மூவியை எடுத்து இந்த மூவியோட கரு இது தான் அண்ட் இந்தந்த விஷயங்கள் வரும், இந்த மூவி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் லிங்க் கூட உங்களுக்கு அந்த மூவியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு டாப் 5 TV சீரீஸ், ஹாரர் டிவி சீரீஸ், ஹாரர் மூவிஸ், ஜாம்பிஸ் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் புதுசாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எனிவே அகெயின் தேங்க்ஸ் அ லாட் டு ஆல். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
உங்கள் எல்லாருக்கூடவும் இதை ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு உண்மையான ஒரு சந்தோஷமே நான் ஃபீல் ஆகிறேன். இது வரைக்கும் எஸ் நான் பிசி வாங்கி சந்தோஷப்பட்டேன், நான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு அப்போது நான் படுற அந்த சந்தோஷம்தான் எனக்கு ஒரு உண்மையான சந்தோஷம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன, பிசியில் இது போதுமா, இந்த கான்ஃபிகரேஷன் போதுமா, இதை தவிர்த்து வேறு ஏதாவது பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். i7 9th ஜென்ரேஷன் எடுத்திருந்தால் ஒரு 10,000 ரூபாய் எனக்கு கம்மியாக இருக்கும், பட் அதை நான் பண்ணலை. ஏன்னா ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணும்போது பெரிய தொல்லை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 10th ஜென்ரேஷனை எடுத்தேன். கிட்டத்தட்ட அதுவே ஒரு 30,000 ரூபாய் 27,000 ரூபாய் ஆயிடுச்சு. i7 ப்ராசஸரே 30,000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. மற்றபடி எனக்கு பிசியில் எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டு மூணு நாளாக இன்பில்டாக வந்து ஸ்பீக்கர் இருந்தாலும் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சென்னையில் தான் எடுத்தேன். சென்னையில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் தான், சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட என்னோடய பிரதர்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சப்ஸ்கிரைபரை தாண்டி என் கூட ரொம்ப க்ளோஸாக பிரதர்ஸ் மாதிரி என் கூட பழகிறவங்க தான் எல்லாருமே. எதுவுமே நான் வாங்கலைங்க, நான் காசு மட்டும் தாங்க கொடுத்தேன், அவ்வளோதாங்க. காசு மட்டும்தான் கொடுத்தேன். மானிட்டர் சைஸு, என்ன ப்ராசஸர், எவ்வளோ ரேம் போடுறது, எல்லாமே அவங்களே முடிவு பண்ணி அவங்க எனக்கு சொன்னது தான். அதுக்கு நான் தலையை மட்டும்தான் ஆட்டினேன். ஸோ எல்லாமே எனக்கு அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்து என்னை ஆட்டோவில் ஏற்றி ஏற்றி வீட்டுக்கு அனுப்புனதுலேருந்து எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணாங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹக்கி ப்ரோ அண்டு பக்ரு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து இவ்வளோ தூரம் நமக்கு ஹெல்ப் பண்ணது. அண்ட் அந்த சென்னையில் வந்து ஒரு பெரிய ஷாப்பில் தான் நாங்கள் இது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்ல ரெஸ்பான்ஸ், கஸ்டமர்ஸை வந்து நல்லா வந்து கேர் பண்ணாங்க. நல்லா என்னென்ன டவுட்ஸ் கேட்குறோமோ எல்லா டவுட்ஸ்க்கும் வந்து கிளியர் பண்ணாங்க. என்னை லீட் பண்ணி கூப்பிட்டு போனால் அந்த ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இல்லை, இது ஏன் இவ்வளோ ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. அவ்வளோ டவுட்ஸையும் தாண்டி அவங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நல்ல ஷாப். ஆக்சுவலாக ஷாப்போட நேம் நான் மறந்துட்டேன். அந்த நேம் அண்டு அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னிலேருந்து வீடியோ போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இந்த மூணு நாள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நானும் ஃபீல் பண்ணேன். சாரி டு ஆல். கண்டிப்பாக இன்னிலேருந்து நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். இந்த மூணு நாள்லேயே நிறைய அப்டேட்ஸ் வந்தது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். பட் உங்கள் கூட ஷேர் பண்ண முடியலை. நேற்று நைட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அவதார் மூவி திரும்பவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் டாப்பில் வந்து நின்றுச்சு, பார்த்துருப்பீங்க. சைனாவில் ரீரிலீஸ் பண்ணி திரும்பவும் என்கேமோட அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை அடித்து தூக்கிட்டாங்க. எத்தனை தடவை தான் ரீரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆனால் என்கேம் ஒரு தடவை தான் ரீரிலீஸ் பண்ண மாதிரி இருந்தது. அதுலேயே வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. அது கூட ரீரிலீஸ்ன்னு சொல்ல முடியாது, அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எனிவே பார்ப்போம், நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, ப்ளஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணேன். ஷார்ட்லி சூப்பரான வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இந்த பிசி நாளைக்கு தான் ஒயரிங்கே பண்ண போகிறோம். ஒயரிங் பண்ணதுக்கப்புறம் தான் பிசியை ஸ்டாண்டர்டாக இந்த இடத்துல வைப்பேன். வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அடோப் ப்ரீமியர் ப்ரோ அதெல்லாம் வந்து நான் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ண கற்றுக்கணும். எனக்கு பிசியில் இது வரைக்கும் எடிட் பண்ணதே கிடையாது, எடிட் பண்ணவும் தெரியாது. இனிமேல் தான் ஒவ்வொன்றா கற்றுக்கணும். ஸோ உங்கள் யாருக்காவது வந்து ப்ரீமியர் ப்ரோ நல்லா யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். என்னோடய ஃபோன் நம்பர் கூட மாற்றிட்டேன், நிறைய பேருக்கு வந்து பழைய நம்பர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 999-4698-619 நம்பரை விட்டுருங்க, அது அவ்வளோதான், விட்டாச்சு. இதோட பியூட்டி என்னென்னா அந்த நம்பர் யூஸ் பண்ணுற பர்சனை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க போல். நான் கேள்விப்பட்டேன் பட் நான் கால் பண்ணி கேட்கல. என்னோடய புது நம்பர் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன், அண்ட் இந்த ஸ்க்ரீன்லேயும் போடுறேன். 7010-627-280 இதுதான் என்னோடய புது நம்பர். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ரொம்ப எமர்ஜென்சி, ரொம்ப எமர்ஜென்சி, நான் வந்து பிரச்சனைகள் மாட்டிகிட்ருக்கேன், எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா மட்டும் கால் பண்ணுங்கள். மற்றபடி கால் வேண்டாம். என்னால் எல்லா கால்ஸையும் அட்டன் பண்ண முடியாது, அதுதான் ப்ராப்ளம். உங்களுக்கும் தெரியும் எத்தனை கால் ஒரு மனுஷன் அட்டன் பண்ண முடியும். ஸோ அகெயின் தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல். ஸோ பிசி பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நைட் டைமில் தான், நைட்டு 10 மணிக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து ஒரு 12 மணி வரைக்கும் பிசியில் உட்காந்துட்டு எதையாவது நோண்டிட்டு இருக்க வேண்டியது தான். GTA 5 டவுன்லோட் பண்ணுறேன், ரெசிடென்ட் எவில் 5 பண்ணுறேன், 4 பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையாவது டவுன்லோட் பண்ணிவிட்டு காமெடி பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிசி பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே. We'll be right back.